Hi, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஹெர்பல் ஹேர் பேக் தான் போட போறேன். பாத்தீங்களா இது ஒரு பொடி एक्चुअली இதுல என்னென்ன சேர்த்திருக்கேன்றதை உங்களுக்கு நான் வந்து சொல்றேன். இது एक्चुअली நாட்டு மருந்து கடையில கேட்டா கிடைக்கும். என்னென்ன பொடின்றதை நான் உங்களுக்கு வந்து லிஸ்ட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து வெந்தய பொடி 50 கிராம் எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் சொல்றது எல்லாமே கிராம் கணக்குல தான். உங்களுக்கு வந்து எவ்வளவு வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வாங்கிக்கோங்க. வெந்தய பொடி, மருதாணி பொடி, அடுத்து நெல்லிக்காய் பொடி, அடுத்து வந்து கருவேப்பிலை, பொன்னாங்கண்ணி கீரை இருக்கு இல்லையா அது வந்து பொடியா வந்து நம்ம நாட்டு மருந்து கடையில கேட்டா தருவாங்க. அடுத்து வந்து பொடுதலை பொடி. एक्चुअली பொடுதலைன்றது அது ஒரு பொடி போல அது வந்து ஹேருக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்து வந்து துளசி இலை, அடுத்து கரிசலாங்கண்ணி கீரை இருக்கு இல்லையா அதுவுமே பொடியா வந்து நமக்கு கிடைக்குது. அடுத்து வந்து செம்பருத்தி பூ, அடுத்து வந்து பூலாங்கிழங்கு எல்லாமே இதெல்லாம் பொடியாவே கிடைக்குது. வெட்டிவேர் பொடி இருக்கு, அடுத்து வந்து கடுக்காய் பொடி, அடுத்து வந்து பூவந்தி கொட்டை, இது எல்லாமே 50 கிராம் நீங்க எடுத்துக்கோங்க. வேப்பிலை பொடியும் நீங்க வந்து இது நீங்க வந்து உங்களுக்கு வந்து எந்த பொடி கிடைக்குதோ நீங்க வாங்கி அரைச்சுக்கோங்க. அப்படி இல்லாத பொடியை மட்டும் நீங்க வந்து நாட்டு மருந்து கடையில கேட்டு வாங்கிக்கோங்க. இது வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு தரேன். இது நான் என்ன பண்ணணும்ன்றதை சொல்றேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க பாத்துக்கோங்க. Actually இந்த ஹெர்பல் ஹேர் பேக் வந்து நைட்டே நம்ம இத பண்ணி வச்சிரணும். Actually நீங்க வந்து இரும்பு தவா ஏதாவது இருந்துச்சுனா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏனா இரும்பு சத்து வந்து நம்மளோட ஹேருக்கு கிடைக்கணும். இது மூலமாவும் போகும். இரும்பு இதல போட்டிங்கனா உங்களுக்கு நல்லா இருக்கும். நான் வந்து ஒரு 4-5 ஸ்பூனுக்கு மேல போட்டுக்கிறேன். அவங்கங்களுக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து நான் எடுத்துர்க்கேன் இவ்ளோ. இதுல வந்து என்னென்ன சேக்கணும்ன்றதை உங்களுக்கு நான் 1 by 1 சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து எக் இருக்கு இல்லையா இது வந்து போட்டுக்கோங்க. एक्चुअली எக் வந்து ஹேருக்கு ஹேர் பேக்குக்கு ரொம்ப நல்லது. அது வந்து एक्चुअली புரோட்டீன் கண்டென்ட் வந்து அதிகமா இருக்கும். சோ வந்து அது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து லெமன் வந்து ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து லெமன் அந்த கொட்டையோட இருந்தாலும் பரவாயில்லை. அது எதுக்குன்னா லெமன் வந்து பொடுகு ஏதாவது டாண்ட்ரஃப் மாதிரி இருக்கும் இல்லையா அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஸோ வந்து லெமன் வந்து ஒரு பழம் எடுத்திருக்கேன். இப்போ வந்து முட்டையும் இதுவும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம தண்ணிக்கு பதில் வந்து டீ தூள் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம முத நாள் அதாவது நல்லாவே வார்ம் பண்ணிட்டு அந்த வந்து வடிகட்டியும் அந்த தண்ணியும் கூட ஊற்றலாம். டீ தூள் தண்ணி அதையும் நல்லா பாயில் பண்ணிட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிள்ளி விட்டுக்கோங்க. அப்புறம் வந்து நான் தயிர் சேர்க்க போகிறேன். இப்போ வந்து நான் தயிரும் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது நல்லா இந்த மாதிரி கெட்டியாக இல்லாமல் நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி இல்லாமல் தலைக்கு தேய்க்கிற மாதிரி சீயக்காய் நீங்கள் தேய்ப்பீங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கணும். இது மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓவர் நைட் நல்லா இதாகட்டும் ஊறட்டும். இது நான் உங்களுக்கு வந்து மார்னிங் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். நீங்கள் வந்து இது இரும்பு கடாயில் தான் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஊற வச்சிங்கன்னா. இது வந்து ஆக்சுவலாக நேச்சுரல் எப்படி சொல்கிறது நேச்சுரல் ஹெர்ப்ஸ் அதுதான் சேர்த்துருக்கு. அதனால இது வந்து நேச்சுரல் டை மாதிரி இருக்கும். நீங்கள் ரொம்ப ஒயிட் ஹேரு அந்த மாதிரி நிறையா இருந்துச்சுன்னா இந்த பேக் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து அந்த ஒயிட் ஹேர் எல்லாமே பிளாக் ஆகிரும். ஏன்னா இதில் வந்து கருவேப்பிலை பொடி இதெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ வந்து நல்லது. இதை வந்து நம்ம ஓவர் நைட் வந்து ஊற வச்சுக்கலாம். இப்போ அதை மூடி போட்டு மூடிடலாம். ஹாய், குட் மார்னிங். நம்ம வந்து இதை வந்து நைட்டு வந்து ஊற வச்சுருந்தோம்ல இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஓரத்தில் ஃபுல்லாக இப்படி ஒரு மாதிரி கருப்பாக இருக்கும். அது மாதிரி ஃபுல்லாக ஆயிரும். அது நான் அப்புறம் இது பண்ணுறேன். ஆக்சுவலாக நம்ம இது ரொம்பவே இயற்கையானது. இதில் சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். வெட்டி வேர்லாம் நல்லா வந்து குளிர்ச்சியாக இருக்கும். அப்புறம் வந்து வெந்தயம் அது எல்லாமே நம்ம பாடிக்கு வந்து ஹீட்டாக இருக்கிறது வந்து நல்லா குளிர்ச்சிப்படுத்துறதுக்கு. அப்புறம் வந்து செம்பருத்தி பூ இது இருக்கு இல்லையா அதுவுமே பார்த்திங்கன்னா இளநரை வந்து சில பேருக்கு சீக்கிரம் வரும். அதை வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து தடுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செம்பருத்தி பூ அது மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு மருத்துவ குணம் இருக்குது. இது வந்து இந்த பேக் வந்து நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் போட்டால் கூட போதும், நல்ல எஃபெக்ட் இருக்கும். இந்த பொடி எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், எல்லா நாட்டு மருந்து கடையிலையுமே கேட்டாலே கிடைக்கும். ஸோ வந்து நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது டைம் வந்து 6 தான் ஆகுது. பார்த்திங்கன்னா அப்போ எப்படி இருக்குது, நம்ம ஒரு 10-11 o'clock மேலே நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு கூட இது பண்ணலாம். ஓகேவா, பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன். இப்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கருப்பாயிருச்சு, டை மாதிரி இருக்குது. இப்போ வந்து நான் இதை வந்து ஹேருக்கு வந்து தேய்ச்சிக்கிறேன். வழக்கம் போல் ஹேர் நல்லா எண்ணெய் வச்சு சிக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் இதை வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போது இதில் வந்து நம்ம கோகோனட் ஆயில் வந்து லைட்டாக ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இதை இப்போ வந்து நம்ம ஹேரில் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் எனக்கு தேவையான அளவு நான் எடுத்திருக்கேன். இப்போ நான் இதை வந்து ஹேருக்கு யூஸ் பண்ணுறேன். எப்படின்னா நம்ம டேண்ட்ரஃப், அதாவது நல்லா ஸ்கேல்ப்பில் வந்து நான் இதை வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறமா முடியோட வேர்க்கால்லையும் அப்ளை பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு 20 minutes வந்து ஊற வச்சுக்கிறேன். இப்போ வந்து இது வந்து 20 minutes நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நான் ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். நீங்கள் நார்மலாக இப்படி இதை வெறும் தண்ணிக்கு கூட நீங்கள் குளிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஷியக்கா இல்லைன்னா ஷாம்பு யூஸ் பண்ணி குளிங்க. ஷாம்பு எப்பயுமே டயல்யூட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் போய் குளிக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இதே மாதிரி ஹெர்பல் ஹேர் பேக் வந்து நீங்களும் போடுங்க, நல்லாயிருக்கு. இது நல்லாவே ஒரு ஸ்மெல்லாக இருக்குது. ஐயோ இது இப்படிமா மூடலான்னு பார்த்தா அப்படி மூடிடுச்சு. நீங்கள் வாங்க ஒரு நிமிஷம் ப்ளீஸ், இதை மட்டும் எடுத்து கொடுங்களேன். எப்படி எடுக்கிறது? சினிக்கறி வேணுமா? கொட்டி தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஐயோ இப்போதான் ஊற வச்சு அது போட்டுக்கலையா? இதில் எடுங்க, இதில் எடுங்க. வருதா? இதில் எடுங்க, இதை போடுங்க. ஐயோ வரலையே, கொட்டி எடுத்துருவோம். வராதுப்போ சின்ன கேப் உள்ள சின்ன வெள்ளிதான கயிறு கத்தி உள்ளப்போ இருங்க, நான் எடுத்து தரேன். கத்தியை ட்ரை செய்வோம். கேப்பே இல்லை, ஒரு கேப் இருந்துச்சுன்னா போயிடும். ஐயோ சுத்தமாக இல்லை, கேப் இல்லையா? கரெக்டாக அந்த அளவு கரெக்டான இதை மூடிட்டேன். என்னடா கொட்டி எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹெர்பலுக்கு வந்து சோதனை வெற்றி வெற்றி. ஐயோ வரலையே, வருதா? சும்மா கொஞ்சம் தான். சரி ஓகே, அதை வளைச்சிக்கலாம். இது வந்து ஆக்சுவலாக முட்டையும் லெமனும் போட்டிருக்கேன். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து தண்ணி